ஹே இங்க நான் தான் கிங்கு நான் வைக்கிறதா ரூல்ஸ் இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவுக்கு ஜி தலைமை பொறுப்பை ஏற்கிற வாய்ப்பு கிடைச்சாதான் கிடைச்சிச்சு அதுல இருந்து எதிரி நாடுகளை பயங்கரமா புலம்ப விட்டுட்டு இருக்கோம் அதுலயும் குறிப்பா சீனாலாம் வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிதான் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு சமஸ்கிருத பேரை போய் யூஸ் பண்ணிருக்காங்கப்பா சமஸ்கிருத பேரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா இதை வந்து மாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த வருஷம் ஜி டுவெண்ட்டி மாநாட நம்ம இந்தியா தான் தலைமை பொறுப்பேற்று வந்து நடத்த போறோம் இதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவை ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து கண்டக்ட் பண்ணும் போதும் அந்த மாநாடுக்கு ஒரு தீம் ஒன்று கொடுப்பாங்க ஒரு தலைப்பு மாதிரி அந்த வகையில நம்ம இந்தியா வந்து இந்த வருஷம் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்னா வாசுதேவ குடும்பகம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து கொடுத்திருக்கோம் இந்த தலைப்பு தாங்க சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்த சீனா வந்து இதை பார்த்து வந்து என்ன சொல்றாங்க இதெல்லாம் தப்புப்பா இந்த வாசுதேவ குடும்பகம் அப்படின்ற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையை போய் இப்படி யூஸ் பண்ணலாமா ஏன்னா ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா சமஸ்கிருதம் ஐநா வந்து மொத்தமே ஆறு தான் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க சைனீஸ் இங்கிலீஷ் ஸ்பானிஷன்னு சொல்லிட்டு இவ்வளவு மொழிகளை மட்டும் தான் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மொழியத்தான் யூஸ் பண்ணணுமே தவிர இவங்க இஷ்டத்துக்கு வந்து சமஸ்கிருதத்தை வந்து யூஸ் பண்ண கூடாது இதுதான் அண்ட் லாஸ்டா வந்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே சமஸ்கிருத வார்த்தை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு Tak.

தான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பல இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் இதை பத்தி தான் வந்து பேசியிருப்பாரு இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஜி டுவெண்டி மாநாடுக்கு தீமா வந்து வச்சிருக்கோம் இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல தீமை போய் வந்து விமர்சனம் பண்ணலாமா இதெல்லாம் வந்து பார்க்கும் சீனாவுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் இந்தோனேசியா தான் ஜி டுவெண்டி மாநாடை வந்து கண்டக்ட் பண்ணாங்க அவங்களும் வந்து தீமை வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்ப வந்து சீனா வந்து ஏன் பொங்கல இந்தோனேஷியன் லாங்குவேஜ் என்ன ஐநா அங்கீகரிக்கப்பட்ட மொழியா நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான கேள்வியுமே வந்து கேட்கல இப்போ இந்தியான உடனே கட்டிட்டு சீனா வந்து வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த தடவை ஜி டுவெண்ட்டி மாநாடை வந்து நம்ம தலைமை பொறுப்பேற்று நடத்துறதுலே சீனாவுக்கு பயங்கர வயிற்றரிச்சல் ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை வச்சு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல அடிகளை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு மீட்டிங் அதுக்கப்புறம் காஷ்மீர்ல ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு எதிரிகளுக்கு சொல்லாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்க பகுதி தான் இங்கெல்லாம் வந்து உள்ள வந்துடாதீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பல விஷயங்கள் விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பொறுக்க முடியாம தான் சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல நடந்த மீட்டிங்கு காஷ்மீர்ல நடந்த மீட்டிங்க கூட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தொட்டும் தொடாம பட்டும் படாம வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் இப்ப சீனா வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இந்தியா நடத்துற இந்த ஜி டுவெண்டி மாநாடுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை வந்து உலக அரங்கில நம்ம சொல்லியே தீரணும் நம்ம அந்த மாதிரி சொன்னாதான் நம்ம வந்து நல்ல நாடாக முடியும் இல்லைன்னா வந்து இந்தியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க தான் இந்த மாதிரி பல முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இந்த மாதிரி சீனா பல முயற்சிகளை பண்ணாலும் இந்த மாதிரி முயற்சிகள் எதுவுமே நம்ம இந்தியா கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்றதாங்க வந்து உண்மை ஜி டுவெண்டி மாநாடு நடக்கிறதுக்குள்ள இன்னும் வந்து சீனா என்னெல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்